அவன் பேசுறது பாருங்க, சகிக்க முடியலைங்க. லேகி விற்கிற மாதிரி, ஐயா ஐயா இது நடந்துச்சு, ஐயா இது போச்சாயா, இந்த லேகி நீங்கள் சாப்பிடுங்க ஐயா, காலையில் உங்களுக்கு காய்ச்சல் சரியா இல்லைன்னா மாலையில் வாங்க ஐயா, மாலையில் சரியா இல்லைன்னா காலையில் வாங்க ஐயா, வாங்கய்யா வாங்கய்யா வாங்கய்யா, உடனே வாங்கய்யா இல்லைன்னா லேகி தீர்ந்து போயிருங்கய்யா, இதை நீங்கள் பயன்படுத்திக்கலன்னா வாய்ப்பு நழுவி போயிருங்கய்யா, இந்த சந்தர்ப்பத்தில் இந்த லேகியத்தை விற்கலன்னா இனிமேல் விற்கவே முடியாதுங்க ஐயா, செத்தா என்னை வந்து பார்க்காதீங்க, உயிரோடு இருந்தால் என்னை வந்து பாருங்கய்யா. எதாங்க ஒரு அக்கு ஒரு அளவு வேணாமா? அவர் ஏதோ வானத்துலேருந்து நேரம், இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட அவர் ஜெயிக்காத அனுபவம் அவருக்கு இல்லை, ஒரு கவுன்சிலர் கூட இன்னும் ஜெயிக்கல இல்லை. இப்போ என்னை இதை நீங்கள் சொன்னவுடனே என்னை வைவர் அவர், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, தேர்தலில் நின்று வெற்றி பெற்றால் தானே அந்த பக்குவம் வரும், இன்னும் அவருக்கு அந்த பக்குவமே இல்லையா. ஒரு பங்காளி கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர்களை பற்றி சொன்னார், இந்த அண்ணாமலை லேகி விற்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஐயா லேகி இருக்கியா வைப்போம், உடம்பு சரியில்லை லேகி வரும். ஆமாம் நான் லேகியம் விற்று கொண்டிருக்கின்றேன், ஆமாம் லேகியம் தான் விற்கின்றேன். மண்குதிரைக்கு வீணான ஆசைகள், அது அதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும்? அது மண்குதிரை நம்பி போகிறவங்க கதை அவ்வளோதான் அது. அதனால் அதை வந்து அது என்ன சொல்லுவாங்கன்னா, அது அந்த பொம்மலாட்ட குதிரைகள்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி குதிரைகளை வச்சு போடுறாங்க. 52 வருஷம் வந்து அரசியல் சர்வீஸு, ரத்தம் வந்து அதிமுக ரத்தம், எங்கள் ரத்தம்லாம் அதிமுக ரத்தம், பாருங்கள் எல்லா ரத்தம் அதிமுக ரத்தம், இது ஒருபோதும் மாறாது. அப்போ இடையில் வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படி இடையில் தான் போயிடுவாங்க. அதனால் இந்த 17 பேரை வச்சு ஒரு மாயை, ஒரு அதான் ஒரு மாயை, ஒரு மாயை கிரியேட் பண்ணோம். பாரு எவ்வளோ பேர் வந்து நாங்கள் பிடிச்சோன்னு, எவ்வளோ பேர் பிடிச்சானா போய் இப்போ இவர் நம்ம ஆளுநர் ரவிக்கிட்ட போய் இப்போ ஒரு பெட்டிஷன் கொடுப்பார், இப்போ வந்து கவர்மெண்ட் நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த 17 பேரை வச்சு. அப்படி தான் இப்போ வந்து அமைச்சர் அவர் அமைக்க முடியும், அப்படி தான். அதெல்லாம் வந்து ஒருபோதும் வந்து தமிழ்நாட்டில் வந்து சரி, இந்த பிஜேபியும் சரி, தேசிய கட்சிகளும் சரி, தமிழ்நாட்டில் அதோட க்ளோஸ் தான். 1977 வந்தாங்க, 71 ஆரம்பித்தாங்க இவங்க எல்லாம் கேட்டால் 50 வருஷம் அரசியல், 60 வருஷம் அரசியல் இத்தனை நாளாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஏங்கன்னா அரசியலுக்கு வந்து 3 வருஷம் தாங்க ஆகுது, இவங்கெல்லாம் 5 முறை அமைச்சர், 7 முறை எம்எல்ஏ, 10 முறை இப்படி அப்படின்னு சொன்னவங்க எதற்காக அண்ணாமலை புராணம் காலையிலிருந்து பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இந்தியா முழுவதும் இன்றைக்கு மாநிலத்துக்கு கொடுக்கப்படுற அதிகாரத்தையே இன்றைக்கு இந்த பாரதிய ஜனதா அரசு பறிப்பதற்கான நடவடிக்கைகளை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. கூட்டாட்சி தத்துவத்தை இன்னைக்கு முறிக்க பார்க்கிறது மோடி அரசு. ஒரு நாடு, ஒரு மதம், ஒரு இனம், ஒரு மொழி, ஒரு உடை, ஒரு உணவு எல்லாம். இன்னைக்கு என்ன நடக்குது, இந்தியா முழுவதும் இன்னைக்கு பொதுத்துறை நிறுவனங்கள் விற்கப்படுகின்றன, ஏலம் விடப்படுகிறது. குறிப்பாக மின்சாரத்துறை, மின் உற்பத்தி, மின் விநியோகம், துறைமுகங்கள், விமான நிலையங்கள், இது அத்தனையும் இன்னைக்கு யாரா வாங்குறான்னா ஒரே ஆள் தான் வாங்குறான், ஒரே ஆள் தான் வாங்குறான். யார் ரானா? அதானி. அதானி யார் ரானா? ஒரே ஆள். இந்தியாவுடைய உங்களுடைய சொத்து, நம்முடைய சொத்து, நம்முடைய வரிப்பணத்தில் உருவாக்கப்பட்ட அனைத்து துறைமுகங்களும் இன்றைக்கு யாரா வாங்குறதுனா அதானி. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா, 10 நாள் போச்சுன்னா தமிழ்நாடு இந்த பேர் இங்கே தமிழர்களே இருக்க மாட்டோம், மாறிடும், நிலைமைகள் மாறிடும். நாம் இப்போதே விழித்துக் கொள்ளவில்லை என்றால் நிலைமை கை மீறி போயிடும். ஒரு தரம் தாழ்ந்த வார்த்தையும் அரசியல்வாதி மீது வைக்க விரும்பல, எனக்கு கடுமையா பேச தெரியும், அதே வார்த்தை பதத்தை திரும்ப பயன்படுத்த தெரியும் அவசியம் இல்லை நினைக்கிறேன். ஒரு எந்த விஷயத்தையும் ஒரு தேவையான விஷயத்தை தவிர இத்தனை எல்லா விஷயம் அனாவசியமான விஷயங்கள் அத்தனையும் நம்மளை பேசுவோம். அதுக்கெல்லாம் அவர் வரிக்கு வரி பொழிப்புறையோ விளக்க உரையோல்லாம் செல்லா காசுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல போவது கிடையாது, செல்லா காசுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல போவது கிடையாது. அண்ணாமலை இந்த அளவுக்கு வாய் பேசுகிற அண்ணாமலை தமிழகத்திலே பிஜேபி ஆட்சி செய்த சாதனைகளை பட்டியலிட தயாரா? கச்சத்தீவு பிரச்சனையும் தீர்க்கப்படவில்லை, காவிரி பிரச்சனையும் தீர்க்கப்படவில்லை, முல்லை பெரியார் பிரச்சனை தீர்க்கப்படவில்லை, தமிழகத்தில் அடிக்கல் நாட்டப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனை இதுவரை அடிக்கல் நாட்டிய அளவிலே தான் நிற்கின்றது. விளம்பரத்திற்காக விளம்பர அரசியல் அண்ணாமலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார், அது செய்வதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, எந்த விளம்பரமும் தமிழகத்தில் எடுபடாது. ஆண்ட கட்சி 6 முறை எம்பி, 6 முறை ஆட்சியில் இருக்கும், என்ன சதவீதம்? 16%. போக வரத்தானே செய்யும், கோவை மேலே வரத்தானே செய்யும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.